ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, முட்டை பணியாரம் எப்படி பண்ணுறதுன பார்க்கலாம். இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தோம்னா குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ஸ்நாக்ஸாக மட்டும் கிடையாதுங்க, நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த முட்டை பணியாரம் எப்படி பண்ணுறதுன பார்க்கலாம். முட்டை பணியாரம் பண்ணுறதுக்கு நான் 5 முட்டை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் உடச்சி ஊற்றிடலாம். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம், கூடவே துருவின ஒரு கேரட். நான் பெரிய சைஸில் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், சின்னதாக இருந்துச்சுன்னா 2 அளவுக்கு துருவி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ணின ஒரு பச்சை மிளகாய். இது வந்து நம்ம ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம், அதனால் விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க, காரம் வந்து குறைவாக தான் இருக்கும். கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கரம் மசாலா இருந்தால் அது பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட கரம் மசாலா இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இல்லைனா விஸ்க் வச்சு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ முட்டையை நல்லா கலந்தாச்சு. காய்கறி மசாலா பொருட்கள் இது எல்லாமே முட்டையோட நல்லா சேர்ந்து வந்துருச்சு, அவ்வளோதான். அடுத்தது நம்ம பணியாரம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பணியாரக்கல் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுறலாம், அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை கலவையை ஒரு குழிக்கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துடுங்க. ஒவ்வொரு டைம் பணியாரம் ஊற்றுற போதும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து ஊற்றிக்கோங்க, அப்போ தான் முட்டை காய்கறி இது எல்லாமே நல்லா சேர்ந்து வரும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா முட்டை பணியாரத்துக்கு அதிகமாக ஆயில் தேவைப்படாது. எண்ணெய்க்கு பதில் நம்ம பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ முட்டை பணியாரம் ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. இது ஒரு குச்சி வச்சு அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். இந்த முட்டை பணியாரம் பண்ணும்போது ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க, அப்போ தான் காய்கறியும் முட்டையும் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். ஹைல இருந்துச்சுன்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே வந்து முட்டை சரிவர வெந்திருக்காது. இதே மாதிரி ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. பாருங்கள், இப்போ முட்டை பணியாரம் தயாராகிடுச்சு, 2 சைடும் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பணியாரமுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நம்ம முட்டை பணியாரம் நல்லா பொசு பொசுன்னு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் நம்ம கேரட்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும், குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் முட்டை பணியாரம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.